வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலாஷ் மொழியில் காணப்படும் சில ஊரின் பெயர்களை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். கலாஷ் மொழியில் கலாஷ் நிலப்பகுதியில் பிரூர் BIRIR பிரூர் எனப்படும் ஒரு பகுதி காணப்படுகிறது. இந்த பிரூர் எனப்படும் பெயரானது நிலப்பகுதியினுடைய பெயரானது பூம்பாறை எனப்படும் தமிழ் சொல்லாக இருக்கலாம். எனில் பிரூர் என்பது ஒரு மலைப்பகுதியாகும். பேரூர் என்று படிப்பதற்கு பதிலாக பிரூர் எனப்படும் ஊரின் பெயரை நான் பூம்பாறை என்று படிக்கிறேன். இன் எனப்படும் மிகுதியை சேர்த்து அச்சொல்லை நாம் புரணி என்று படிக்கலாம். புரணி என்றால் மலைப்பகுதியில் உள்ள ஊருக்கு பெயராகும், புரணி என்ற சொல்லாகும். ஆக பிரூர் எனப்படும் ஒரு கலாஷ் பகுதியில் காணப்படும் நிலப்பகுதியினுடைய பெயரானது பிரூர் என்பது பேரூர் என்ற சொல்லாக இருக்க வாய்ப்பில்லை. அப்பெயர் சொல்லை நாம் ஊரின் பெயரை பூம்பாறை என்று படிக்கலாம். இம் என்ற எழுத்தை உடை சொருகி அல்லது புரணி என்று படிக்கலாம். புரணி என்றால் மலைப்பகுதியில் காணப்படும் ஒரு ஊருக்கு பெயராகும். மேலும் கலாஷ் மொழியில் வில்லேஜ் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் கிரி என்பதாகும், GRII அல்லது குரு என்பதாகும், GURU. கிரி அல்லது குரு எனப்படும் கலாஷ் சொற்களில் கா ரா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அச்சொல்லை நாம் குறிச்சி என்றே படிக்க வேண்டும். தமிழ் சொற்களில் சா அல்லது பா, சா வரிசை பா வரிசை எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிக்கவாரம் பிற மொழி சொற்களில் காண இயலாது. கிரி அல்லது குரு எனப்படும் சொல்லிலிருந்தே கிராம எனப்படும் சொல் உருவானது. கிராமம் என்பதெல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல. குறிச்சி எனப்படும் தமிழ் சொல்லிலிருந்தே சா எனப்படும் எழுத்து விடுபட்டு கிரி என்றும் குரு என்றும் கிராம என்றும் சொற்களும் உருவாகின. முடக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி என்றெல்லாம் நாம் கூறுகிறோம் அல்லவா. ஆக குறிச்சி எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லில் உள்ள சாய் எனப்படும் எழுத்து விடுபட்டு கிரி, குரு, கிராம எனப்படும் சொற்கள் உருவாகின. வில்லேஜ் எனப்படும் ஆங்கில சொல்லே வயல் வாழ்க்கை எனப்படும் ஒரு தூய தமிழ்ச்சொல் நண்பர்களே. வில்லேஜ் எனப்படும் சொல்லில் வா, லா, கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அச்சொல்லை நாம் வாழ்க்கை என்றே படிக்க வேண்டும். வாழ்க்கை அல்லது வயலோகம் என்றும் படிக்கலாம். வயல் வாழ்க்கை, வாழ்க்கை எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல். வாழ்க்கை என்றால் வில்லேஜ் என்பது பொருளாகும். வாழ்க்கை எனப்படும் தூய தமிழ் சொல்லானது ஆங்கிலத்தில் வில்லேஜ் என்று சொல்லப்பட்டு வருகிறது. தி தமிழ் வேர்ட் ஃபார் தி வில்லேஜ் இஸ் குறிச்சி. இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜஸ் கிரி, குரு, கிராம. The Tamil word for a village in mountainous area is Purani, Pumbarai. It is there in Kalash languages, Birur. Thank you, friends. Nandri nandrigale. Naam meendum sandhippom. Vanakkam.